அன்றைய உலகம் வளர்ந்தாயடி போற்றி சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் தீரல் போற்றி சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் தீரல் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று கூடையாய் எடுத்தாய் குணம் போற்றி குன்று கூடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே என்று பறை கொள்வான் இன்றியாமல் தோமிரங்கோரும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மனம் வீசும் மார்கழி என்ற இந்த நிகழ்ச்சியில் திருப்பாவை பாசுரங்களின் பொருள் விளக்கத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்று நாம் திருப்பாவையின் 24 பாசுரத்தின் அர்த்தத்தை பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையிலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் பாடினாள். ஆண்டாள் சொல்லி கண்ணபிரான் கேட்காம இருப்பானா? அதனால ஆண்டாள் சொன்னபடியே எழுந்திருந்து அழகான சிம்ம நடையை போட்டுக்கொண்டு வந்து அவர்கள் வேண்டிக் கொண்டபடியே ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டானாம். எதுக்காக இவ்வளவு பேர்களும் கூட்டமா வந்திருக்கீர்கள்? ஆராய்ந்து அருளையலோர் எம்பாவாய் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விசாரணை என்ன, உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, பிரார்த்தனைகள் என்னென்ன அப்படின்னு கேட்கிறான். உடனே அந்த பெண்கள்லாம் சொல்றார்கள், நாங்கள் பிரார்த்தனைக்கின்னு வந்தா இப்படி விடிஞ்சோம் விடியாத நேரத்துலையா வருவோம். நாங்கள் ஏதோ ஒரு நாள் பார்த்து இது ராகு காலமா எமகண்டமான்னு பார்த்து உச்சி வேலை சாயந்தர வேலை அந்தி பொழுது இப்படி தானே வருவோம். நாங்கள் பிரார்த்தனைக்காக வரல, உன்னை பார்த்து பாடிட்டு போகலாம்னு வந்தோம், அவ்வளோதான். அப்படியா? என்ன அப்படி அப்படி ஒரு பெருமை உங்களுக்கு? ஏன்னா நான் பெரியாழ்வாருடைய பெண்ணான ஆண்டாள் கோதை நாச்சியார். பெரியாழ்வாருக்கு திருப்பல்லாண்டு பாடுறதே தான் அவருக்கு வழக்கம். அப்படின்னா எனக்கு திருப்பாவை பாடுறது தான் வழக்கம். அதனால உன்னை பாட தான் வந்தோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றார்களாம். ஆண்டாளோட தோழிகளும் சேர்ந்துக்கிறார்கள். அப்படியா, பாடுங்கள் அப்படின்னு கண்ணன் சொல்றான். உடனே ஆண்டாள் ஆரம்பிக்கிறா, அன்றைய உலகம் அளந்தாய் அடி போற்றி. நீ அந்த பூமியை ஒரு தரம் உலகளந்த பெருமாளா இருந்து அளந்த, நானும் அந்த பூமியினுடைய அவதாரம்தான். என் மேல நீ உன்னுடைய திருவடிகளை இன்னும் வைக்கல, ஆனா இந்த மண்ணா இருக்கிற பூமிய உன்னுடைய ஒரே ஒரு அடியால நீ அளந்தியே, அது எப்பேற்பட்ட காரியம். அதற்கு ஒரு வணக்கம் போற்றி. அன்றைய உலகம் அளந்தாய் அடி போற்றி. அதுலயும் என்ன ஒரு காரியத்தை செஞ்ச, அந்த பூமி அளக்கும் போது இன்னொரு கால பிரம்மலோகம் வரை நீ தூக்கின. அந்த பிரம்மா தன்னுடைய கமண்டலு ஜலத்தை உன்னுடைய காலடியில சேர்த்தார். அந்த தீர்த்தத்தை கங்காதரன் தன்னுடைய தலையில ஏத்துக்கொண்டார். ஜாம்பவான் அப்படின்னு ஒரு கரடி அரசன் அந்த உலகளந்த பெருமாளா நீ நின்ன போது உன்னை 7 தரம் வளம் வந்து பிரதட்சணம் செய்தார். ஆனா நாங்க அந்த காலத்துல இல்ல, இருந்திருந்தா அன்னைக்கே நாங்க திருப்பாவை பாடியிருப்போம். அன்னைக்கு இல்லை, அதனால இன்னைக்கு பாடுறோம். அன்றைய உலகம் அளந்தாய் அடி போற்றி. சரி, அதுவாவது நீ தெய்வம்னு நேருக்கு நேராக காட்டின ஒரு அவதாரம். அடுத்தது ஒரு காரியம் பண்ணினியே ராமாவதாரம்னு உன்னை எல்லாரும் மனுஷியன் மனுஷன்னு நினைச்சார்கள். மனிதனாத்தான் உன்னை நினைச்சார்கள் எல்லாரும். தசரதன் பிள்ளை அப்படின்னு தான் நினைத்தார்கள். அப்படி ஒரு அவதாரத்தில்
சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. நீதான் ராஜா வீட்டு பிள்ளையா, ராஜகுமாரனா பிறந்த இல்லையா? அப்பவாவது நல்ல நிம்மதியா அரண்மனையில சாப்பிட்டு தூங்கி சுகமா இருந்திருக்கலாமே. அப்பையும் நீ வந்து கிளம்பி காட்டுக்கெல்லாம் போய் அலைஞ்சு உன்னுடைய மனைவியை பறிகொடுத்து அவளை மீட்கறதுக்காக கடல்ல அணையே கட்டி நீ ஒரு 10 தலை ராவணனோட போரிட்டு பெரிய திறமைசாலி, நீ பெரிய வீரத்தை காட்டினியே. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. ஒரே ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு காரியம் பண்ணியிருக்கியே, அப்ப பெண்களை எப்படி மதிக்கணும்னு உனக்கு தெரியுது இல்லையா? நாங்க இவ்வளவு பெண்கள் கோபிகைகள் வந்திருக்கோமே, அப்ப இவ்வளவு பேருக்காகவும் நீ எவ்வளவு காரியங்களை பண்ணணும். அதனால சொல்றோம், சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. ராமராயிருந்து ராவணவதம் பண்ணினதாவது ஒரு 38 வயசு உனக்கு இருக்கும். அப்போ 24 வயசுல காட்டுக்கு கிளம்பின, 14 வருஷம் 38 வயசுல தான் நீ ராவணவதம் பண்ணின. ஆனா சகடாசுரன்னு ஒரு அசுரன் உன்னை உன்னுடைய அம்மா யசோதை ஒரு சகடம் ஒரு மாட்டு வண்டியில படுக்க வச்சுட்டு போயிருந்தா. 10 நாள் தான் ஆயிருந்தது பிறந்து உனக்கு. அந்த சந்தர்ப்பத்திலையும் சகடாசுரன்னு ஒரு அசுரன் அந்த வண்டியில ஆவேசிச்சான். ஒரே உதையில நீ அவனை கொன்ன, ஒரு உதை தான் விட்ட. அந்த அந்த வண்டியிலேயே படுத்து அதை உதவிட்டா அது உண்மையிலேயே விழாதோ? உனக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது. அதனால நீ அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணி சகடாசுரனை 10 நாள்ல வதம் பண்ணினியே. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. உன்னுடைய புகழை போற்றுகிறோம். கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி. யாராவது மல்லாக்க படுத்துக்கொண்டு கல்லை மேலே விட்டறிஞ்சா அது தம்மேலதான் விழும்னு குழந்தைக்கு கூட தெரியுமே. நீ என்ன பண்ணின, கன்று குணிலாய் எரிந்தாய். ஒரு கண்ணுக்குட்டி இருந்தது, அந்த கண்ணுக்குட்டியிலையும் ஒரு அசுரன் ஆவேசிச்சிருந்தான். அசுரன் ஒரு கண்ணுக்குட்டி உருவத்துல வந்திருந்தான். உன் நண்பர்கள்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா விளாம்பழம் பறிச்சு கொடுன்னு உன்னை கேட்டார்கள். நீ அந்த விளாமரத்தை பார்த்தா விளாமரமும் ஒரு அசுரனா இருந்தது. அந்த கண்ணுக்குட்டி அசுரனை எடுத்து அந்த விளாமரத்துல விட்டு எரிஞ்ச ஒரே நேரத்துல 2 அசுரர்கள் மாண்டு போனார்கள். அப்ப உனக்கு தோணிருக்க வேண்டாமா, 2 பேருமா சேர்ந்து உன் மேல விழுந்தா உன் கதி என்ன ஆகிறது? உனக்கு பயங்கிறதே கிடையாதா? கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி. அந்த காலடிகளை நாங்கள் தொழுகிறோம். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இன்னொரு காரியம், இந்திரனுக்குன்னு ஆயர்கள்லாம் பெரிய சோறு மலையை வடித்து வைத்து அந்த மழைக்கடவுள் இந்திரன்னு அவனுக்கு படைக்கிறதுக்காக வச்சார்கள். நீ என்ன சொன்ன, இந்திரனா மழை கொடுக்கறான், கோவர்தன மலை தானே மழையை தருது, அதனால மலைக்கு சோறிடுங்கள்னு நீ பண்ணின. உடனே அந்த இந்திரன் கோபித்து கொண்டு பெரிய கல் மழையை பொழிந்து கோகுலத்தையே நாசம் பண்ண பார்த்தான். உடனே நீ கோவர்தன மலையையே உன்னுடைய சுட்டு விரல்ல தூக்கி கொண்டு குடை மாதிரி எடுத்து அதுக்கு கீழே நீ அவ்வளவு பேர்களையும் காப்பாத்தின. இப்படி நீ பண்றியே, இந்திரன் மேல உனக்கு கோபம் வரலையான்னு நாங்கெல்லாம் கேட்டோம். பசி கோபத்தினால அவன் இப்படி பண்ணிட்டான், நீங்கெல்லாம் அவனை எதுவும் சாபம் விட்டுறாதீங்கன்னு அப்ப கூட நீ அப்படி சொன்ன. அந்த குணத்துக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுறோம். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. எதிரிகளையெல்லாம் நீ உன்னுடைய அம்பாலேயே தோத்து விழும்படி பண்ற, பெண்களான எங்களையெல்லாம் உன்னுடைய அன்பாலேயே தோற்கும்படி பண்ற. அப்படி ஒரு அன்புடையவனா இருக்கியே நீ கண்ணபிரானே. அதனால வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. வீரர்களுக்கெல்லாம் கையில ஒரு ஆயுதம் இருக்கிறது தான் அழகு. பெருமாள் அப்படின்னா சங்கு சக்கரம் வச்சிருப்பார் 2 கையிலையும், ராமபிரான் அப்படின்னா கோதண்டம் வச்சிருப்பார் கையில. அந்த மாதிரி கண்ணனுக்கு எது ஆயுதம்னா வேல் தான் ஆயுதம். கண்ணபிரான் கையில வேல் வச்சிருப்பாராம், ஏன்னா இடையர்களுக்கெல்லாம் வேல் தான் ஆயுதம். அதனால வென்று பகை கெடுக்கும் வேலை வச்சே அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. சரி, உங்க போற்றி எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கண்ணன் கேக்குறான். என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். எங்களுக்கு என்ன வேணும், ஒரு பிரார்த்தனைக்காக வந்திருந்தா இது வேணும் அது வேணும்னு சொல்லலாம். எங்களுக்கு நீதான் வேணும், உனக்கு நாங்கள் வேணும், எங்களுடைய இந்த பாட்டு உனக்கு வேணும், எங்களுக்கு உன்னுடைய அருள் தான் வேணும். அதனால என்றென்றும் சேவகமே, சேவகம்னா வீரம் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய வீரத்தையெல்லாம் நாங்கள் எப்போதும் இப்படி பாடணும், எங்களுடைய பாட்டை கேட்டு கேட்டு உனக்கு ஒரு உற்சாகம் வரணும். என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம். சேவை செய்யறதுன்னு ஒன்று உண்டு. அந்த தொண்டு புரிதல் அப்படிங்கிறது ஒரு கோவிலில் கோலம் போடுறதோ பூ கட்டுறதோ இந்த மாதிரி பாட்டு பஜனை பண்ணுறதோ இதெல்லாம் அந்த தெய்வத்துக்கு செய்யக்கூடிய சேவை.
அதனால் உன்னுடைய சேவகத்தை நாங்கள் பாடுறோம். அந்த சேவையை எனக்கு நீங்கள் கொடுக்கணும். எங்கள் அவ்வளவு பெயருக்கும் அந்த சேவை, அந்த ஒரு தொண்டு புரிதலை நீ தர வேண்டும். என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். இன்று யாம் வந்தோம். நேத்திக்கு நாங்களும் எதிரிகளை போல எங்கேயோதான் கிடந்தோம். நேத்திக்கு உன் கோயிலுக்கு நாங்கள் வரல. ஆனால் இன்னைக்கு உன்னுடைய அழகுக்கு தோற்று போய் நாங்கள் பெண்களாக இருக்கிறதுனால உடனே வந்து விழுந்துட்டோம். நாளைக்கு எங்கள் கதை எப்படி இருக்கும்னு தெரியாது. இன்று யாம் வந்தோம். இன்னைக்கு நாங்கள் அவ்வளவு பேரும் வந்திருக்கோம். நான் ஒருத்தி தான்னு நினச்சிக்காத. யாருக்கெல்லாம் உன்னுடைய அருள் வேணுமோ அவ்வளவு பேரும் என்னுடைய கூட்டம்தான். அதனால் நாங்கள்லாம் கூட்டமாக இன்று யாம் வந்தோம். இறங்கேலோர் எம்பாவா, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து எங்ககிட்ட இரக்கத்தை காட்டி நீ எங்களுக்கு பெரிய ஒரு திருவருளை புரிந்து இந்த மார்கழி நீராட்ட உற்சவத்தையும் எங்களுடைய நோன்பையும் நன்றாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஸ்ரீ ஆண்டாள் கண்ணபிரானிடம் பிரார்த்தனை செய்கிறாளாம். அதை கேட்டு கண்ணனும் அவர்களுக்கு திருவருள் புரிந்தான் என்று இந்த திருப்பாவை பாசுரம் நிறைவடைகிறது. நாளை காலை மனம் வீசும் மார்கழியில் திருப்பாவையின் அடுத்த பாசுரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கிருஷ்ண கிருபா.